நம்ம ஊர் தகவல் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அத்தமக ஒன நினைச்சி என்ற பாடலின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களை காதலில் மூழ்க வைத்த பாடகர், புதுமுக நடிகர் ஆத்தங்குடி இளையராஜா சார் நம்ம கூட இருக்காங்க. சார், நீங்கள் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் பாடியிருக்கீங்க, உங்களோட கலைத்துறை பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் தகவல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அதாவது கலைத்துறை பயணம் அப்படின்னா, நான் வந்து 12th படிக்கும்போது முதலாக மேடைகளை பாட ஆரம்பித்தேன். நம்ம ஊரில் நடக்கிற நாடக மேடை கூத்து மேடைகளில் ஒரு வாய்ப்பு கேட்டு பாட ஆரம்பித்தோம். அந்த முதல் மேடையை வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அப்பா தான். அப்போ தான் வந்து என் பையன் நல்லா பாடுவான், ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து தன்னோட இயல்பான அந்த ஒரு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அந்த கெஞ்சி அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு தான் முதல் வாய்ப்பு, அங்கே நான் மேடையில் பாடினேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பக்கத்து ஊர்களெல்லாம் நடக்கும்போது எங்கள் நாடகத்தில் வந்து பாடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடக மேடையில் பாட ஆரம்பித்து நாடகத்திலே ஒரு சின்ன வேடம் போட்டு அங்கே பாடிட்டு நடிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில் 11th 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும், அங்கே உள்ள ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இருந்து. அது மூலமாக காலேஜுக்கு அதர் காலேஜுக்கு வந்து காம்படிஷனுக்கு போவோம். அப்போ போட்டிகளில் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வின் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வெளில தெரிய ஆரம்பித்து ஒரு கலைக்குழுவில் வந்து என்னை கூப்பிட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து ஒருத்தர் ரிதம் பேடு பிளேயர் ஒருத்தர் வந்தார், பேர் செல்வராஜ், ராஜ் ரிசர்ச் சொல்லிட்டு திருச்சியிலேருந்து. அவர் தான் முத முதல்ல என்னை ஆர்கெஸ்ட்ராவோட மேடையில் ஏற்றி பாட வச்சார். அவர் தான் என்னோடய குருநாதர், என்னோடய மானசீக குருநாதர். அவர் என்ன தான் இந்த இன்றைக்கி இந்த லெவலில் இருந்தால் கூட முதல் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன், அவரை என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஒருவேளை அந்த வாய்ப்பு அவர் தரலை அப்படின்னா இன்னும் ஏதோ வேறு ஒரு வேலையாக தான் வேறு ஒரு வேலை தான் பார்த்துருப்பேன். இங்கே நான் பாடிட்டுருப்பேனான்னு தெரியாது. முதல்ல அவருக்கு முதல் நன்றி சொல்கிறேன். அப்போது வந்து ஆர்கெஸ்ட்ராவில் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் சினிமா பாடல் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தேன். என்னோடய வாழ்க்கை வந்து அப்படியே கொஞ்சம் கிராமிய பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஒரு போட்டியில் வந்து ஒரு கிராமிய பாடல் பாடப்போக அங்கே இருந்தவர் நம்மளை வந்து கிராமிய பாடல் கச்சேரிக்காக கூப்பிட்டாரு. அது அப்படி நாளடைவில் கச்சேரிகளை பாட ஆரம்பித்து 2007 இளைய கானம் அப்படிங்கிற ஒரு குழுவை ஒன்று ஆரம்பித்தோம். அந்த இளைய கானம் குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2010 ஆல்பம் ஃபஸ்ட் ஆல்பம் பண்ணோம். அந்த ஆல்பத்தை வந்து அந்தோணிதாசன், தஞ்சை அந்தோணிதாசன் அவருக்கு தான் வந்து எழுதி இசையமைச்சிருந்தார். அந்த பாடல் எல்லாமே நான் பாடினேன். ஓரளவுக்கு மேடைகளில் வந்து அந்த பாடலாம் எடுத்து பாட ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பகட்ட கதை. அடுத்து நான் ஒன்று கேட்கணும். இப்போ நீங்கள் இப்போதைக்கு சொசைட்டியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இங்கே கண்டிப்பாக நிறைய கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கஷ்டங்களை நிறைய சொல்லலாம், நிறைய அது வலி வேதனை நிறைஞ்சது. யாருமே வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு இடத்த கண்டிப்பாக பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத காட்டணும், அந்த இடத்த பிடிக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன அவமானப்பட்டோம் அப்படிங்கிறது தீராத வழி. அது என்றைக்குமே நம்ம மனசை விட்டு அது போகவே போகாது. ஆனால் அப்படி ஒரு சில நேரங்கள் அவமானப்பட்டதுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட உழைச்சிருக்கோங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாரோட லைஃப்லையும் இது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில அவமானங்கள் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்தை போய் நோக்கி போகணுங்கிற ஒரு வெறியை நமக்கு உண்டு பண்ணுது. அப்படி இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க கொடுத்த அவமானமும் அவமரியாதையும் நான் இந்த இடத்துல நிற்கணும்னு என்னை வந்து ஊக்குவிச்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இன்னொன்று நான் கேட்கணும். இப்போ அத்தமக ஒன்று நினச்சி பாடல் வந்து கேட்குறப்பவே எனக்கெல்லாம் வந்து அத்தமக இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவு அந்த பாடல் ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த பாடல் எப்படி நீங்கள் பாடினீங்க, இல்லை அது உங்களோட காதல் அனுபவமா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, காதல் அனுபவம் யாருக்கும் இல்லாமல் இல்லை, எல்லாருமே வந்து அந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்போம். அத்தமகள் என்ன இல்லை, மாமா இருந்தால் லவ் பண்ண வேண்டியதானே. ஒரு ஆல்பம் பண்ணணும்னு தோணும்போது இந்த சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு வேணும்னு தோணுச்சு. அப்போ வந்து தஞ்சை செல்வா அவரோட இசையமைப்பாளர், அவரோட இசையில் இயக்குனர் பாடலாசிரியர் ராசி மணிவாசகன், தஞ்சையை சார்ந்தவர். அவர் ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படிங்கிற ஒரு படத்தோட இயக்குனர். அவர் எழுதின அந்த பாடல், அந்த பாடலை வந்து நான் வந்து பாடினேன். அதே பாடலை இப்போ நான் ஆல்பமாக பண்ணி நடித்தேன். மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. ஒரு 4 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, 40 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அதுதான் மக்கள்கிட்ட முகத்தை கொண்டு அடையாளப்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாடின பாடல்லே ரொம்ப அருமையான பாடல் வந்து அத்தமக ஒன்று நினச்சி. என் நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப நான் ரசித்த பாடல். அந்த பாடலில் சில வரிகள் நீங்கள் பாடி காட்டுங்க சார்.
இந்த கிரெடிட் எல்லாமே வந்து இந்த பாடலுக்கு இசையமைச்ச தஞ்சை செல்வா மற்றும் இயக்குனர் பாடல் ஆசிரியர் ராசி மணிவாசன் சார் தான் சாரும். ஏன்னா அவங்க அந்த எழுதின வரிகளும் அவங்க அந்த போட்ட மெட்டும் என்னை அதை பாட தூண்டுச்சு. அந்த பாடலாம் நான் ஓரளவுக்கு அவங்க என்ன நினச்சாங்களோ அது மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்குமே நன்றி. அத்தமாக ஒன்னர நச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தமாக ஒன்னர நச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே, அடி அஞ்சுகமே உன்ன கொஞ்சனுமே, நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை, அத்தமாக உன்ன நச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே. அந்த பாடல் இல்லாமல் நீங்கள் நிறையா பாடல் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை பாடல் பண்ணியிருக்கீங்கன்றத சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆல்பம் பண்ணும்போது ஒன்ன பிரிஞ்சு நாள் வாழ முடியுமா, மானை மரகதமே, இந்த ரெண்டு பாட்டும் வந்து எல்லோரும் மேடைகள் எடுத்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் 2011 உன் சிரிப்புல தான் முத்துதிரும் சத்தமும் கேட்குதடி, உசுரானா இருக்க உண்மையில தானே, இந்த ரெண்டு பாடல்களும் அந்த காலகட்டத்தில் வெற்றி பாடலாக அமைஞ்சுது. 10 பாட்டு நாங்கள் ஆல்பத்துக்கு போட்டால் கூட அந்த 2 பாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. மற்ற பாடல்கள் பாடுறாங்க பாடலை, ஆனால் இந்த பாட்டை கண்டிப்பாக பாடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 ஆல்பம் பண்ணலை, 2014 ஆல்பம் பண்ணோம். 2014 தான் வாடியம் கருத்தப்பிள்ள அப்படிங்கிற ஒரு ஆல்பம் பண்ணோம். கண்டிப்பாக வந்து அந்த ஆல்பம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஆல்பத்தை காட்டிலும் குவாலிட்டியாக மக்கள்கிட்ட இன்னும் ஒரு படி மேலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு வெறியோடு பண்ணது. அந்த ஆல்பம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பல இடர்பாடுகள்லாம் கூட வந்துச்சு, பொருளாதார ரீதியாகவும் சரி சில பிரச்சனைகளாகவும் சில விஷயங்கள் முடிஞ்சது. அந்த ஆல்பத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாளாச்சு, 2014 ரிலீஸ் பண்ணேன் ஜனவரியில். எல்லா பாடல்களுமே அதில் வந்து எல்லா ஒவ்வொரு தரப்பட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு பாடல்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ வாடியம் கருத்தப்பிள்ள வந்து இளைஞர்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுலாம், பூங்குயிலே பூமையிலே, கருகமணி கழுத்து மேலே தான், கும்பகோணம் கொழுந்து வெத்தலையா, பொம்பளையே பொம்பளையே வேணாம் போடா, நான் அலையிறேன், இந்த மாதிரி நிறைய எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு மூலையில் உள்ள ரசிகர்களை ஓரளவுக்கு அப்படி அப்படியே பிடிச்சி வச்சுருந்தது. ஓகே, அடுத்து இப்போ திரைப்படத்தில் வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால் அதனோட அவசியம் என்ன, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திரைப்படத்துறையில் வாய்ப்பு வந்திருக்கிறது இப்போ இல்லை, 2010 முதன் முதலாக வெளுத்துக்கட்டு அப்படிங்கிற படத்தில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் நம்ம விஜய் சாரோட அப்பா அவரோட இயக்கத்தில் நான் காமெடியாக நடிச்சிருந்தேன் படம் ஃபுல்லாக. அந்த படத்தில் ஒரு பாடலும் பாடியிருந்தேன், ஒத்தையாக இருந்த உசுருக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அவர் இசையமைப்பாளர் பரணி சாரோட மியூசிக்கில். இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய திரைத்துறை அனுபவம். 2010 அப்புறம் 2-3 படங்கள் அப்படி இப்படி பாடினேன், பெருசாக ஒன்றும் அதில் வெளியில் தெரியலை. அப்புறம் 2014 விழா அப்படின்னு ஒரு படம், அந்த விழா படத்தில் மாஸ்டர் மகேந்திரன் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு டெத்து சாங், அந்த சாங் நான் பாடி நடிச்சிருந்தேன், அது ஓரளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் இளமி 2016 இளமி ஜல்லிக்கட்டு ஸ்பேஸ் பண்ணி ஒரு படம், அந்த படத்தில் வந்து சாட்டை படத்தோட ஹீரோ யுவன் ஸ்ரீகாந்த் தேவோட மியூசிக்கில் 2 பாட்டு பாடியிருந்தேன். அதில் தீப்பறக்க முட்டிப்பாரு திமிழ நீயும் தொட்டுப்பாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு ஓரளவுக்கு, எங்கே ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மாட்டு வண்டி பந்தயம் எங்கே நடந்தாலும் அந்த பாட்டு கண்டிப்பாக ஓடும். சமீபத்தில் கபடி போட்டிகள்லாம் கூட அந்த பாடலை யூஸ் பண்ணுறாங்க. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு லைவாக ஓடிக்கிட்டு இருந்தப்போ தந்தி டிவியில் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பாடலை தான் போட்டாங்க, ஒரு பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன். எந்த எவ்வளோ காலம் மாறி போனாலும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக என்னோடய பாட்டும் அதில் ஒழிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்களை மாதிரி திரைத்துறையில் சாதிக்கணும்னு சொல்லி நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டீங்க, இன்னும் மேலே மேலே போகிறப்போ அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் திரைத்துறையை? உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா, புத்தி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்று சாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்கிறது, நான் இன்னும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நான் ஒரு வே இப்போ தான் போகிறேன், இதில் என்ன கஷ்டம் வரும், என்ன நஷ்டம் வரும், எவ்வளவு இதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் நான் அனுபவிக்கணும். நான் பெருசாக ஒன்றும் இதில் கற்றுக்கலை. இருந்தாலும் கூட என்னை நம்பி வர்ற கலைஞர்களுக்கு, எனக்கிட்ட வாய்ப்பு கேட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் வாய்ப்பு கொடுப்பேன். அது என்ன காரணம்னா, நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே. ஒரு மேடை கிடைக்குமான்னு நான் நின்ற ஒரு காலம் வந்து என்னை பாதித்த விஷயம் அது. அதனால் வந்து என்னைக்கிட்ட கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வாய்ப்பு கொடுப்பேன். அதே சமயத்தில் அவங்களை ஆராய்ஞ்சு பார்த்து தான் வாய்ப்பு கொடுக்குறேன்.
சும்மா வரவங்களுக்கு எல்லாருமே மேடையில் ஏற்றி விடுறதில்ல. அவங்க எப்படி பாடுறாங்கன்னு நான் முதல்ல கேட்டுக்குவேன். அவங்க நல்லா பாடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பை நான் கொடுக்காமல் இருந்ததில்லை. ஏன்னா அவங்க எவ்வளோ மனசு வழியோடு போவாங்க அப்படிங்கிறது நான் அனுபவப்பட்ட விஷயம். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். திரைத்துறைக்கு பயணப்படணும், திரைத்துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உழைக்கணும், 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 நல்லா உழைக்கணும். சார், யூடியூப்பில் நீங்கள் ரொம்பவே பெரிய ஹிட் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது, ரசிகர்கள்ட்டையும் சரி. இப்போ அடுத்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, ரசிகர்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். யூடியூப்பில் வைரலானது எனக்கு இன்னும் மேலே பொறுப்பு தான் அதிகமாக இருக்குது. என்னென்னா, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தமோ பதிவுகள், அந்த பதிவுகளை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம அதுக்கு குறைவாக கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதே லெவலுக்கு கொடுத்தாலும் அதை தாண்டி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் அதை தாண்டிய ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கான அடுத்த கட்ட முயற்சிகள் அதை விட கொஞ்சம் பெருசாகவே பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப் சேனலில் நமக்கான வியூவர்ஸ் வந்து அதை பார்த்த ஒரு ரசிகர் நமக்காக வந்து ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறது முன் வந்திருக்கிறாரு. அதுக்கான வேலைப்பாடுகள் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து, லொக்கேஷன்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாம் போயிட்டு இருக்குது. டிசம்பர் 1 படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம். படத்தோட பேர் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். இந்த ஏற்கனவே இது பழைய டைட்டிலு, அந்த டைட்டிலை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் டிசம்பரில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. 6 பாட்டும் நான் தான் பாடுறேன். பாடல்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம், மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அதை எந்த அளவுக்கு வந்து ஆல்பத்தை பார்த்து ரசிச்சிங்களோ அதே லெவலுக்கு பாடல்களும் உங்களை நாங்கள் கண்டிப்பாக திருப்திப்படுத்துவோம். அதே மாதிரி கதைகளையும் கண்டிப்பாக திருப்திப்படுத்துவோம். ஓரளவுக்கு பிரபலமான திரைக்கலைஞர்களை பயன்படுத்துகிறோம் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி எங்களோட ஆல்பத்துக்கு பாடல்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி வரப்போகிற அந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து எங்களோட முயற்சியில், ஒரு நாட்டுப்புற பாடகராக எங்களோட முயற்சியில் இது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாமே வந்து ரசிகர்களாக உங்களை நம்பித்தான் இந்த ஒரு பெரிய முயற்சியை இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக சார், உங்களையும் உங்களோட திரைப்படத்தையும் கண்டிப்பாகவே உங்களோட ஃபேன்ஸும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. உங்களோட திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து நம்மளை பேட்டி எடுத்த நம்ம ஊர் தகவல் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துக்கிற நேயர்களை எல்லோரும் நீங்கள் நம்ம ஊர் தகவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை, மக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் நம்ம ஊர் தகவல் சேனலில் நீங்களும் ஒளிபரப்பணும் அப்படின்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம ஊர் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.